கரூர் மாவட்டம் குளித்தலை அடுத்த வேங்காப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர்தான் ரஞ்சித். இவர் கோவையில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் மெக்கானிக்காக வேலை பார்த்து வருகிறார். இந்நிலையில் தான் அதே பகுதியை சேர்ந்த இளம்பெண்ணும் இவரும் காதலித்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் அந்த இளம்பெண்ணின் வீட்டில் ஆள் இல்லாத நேரங்களில் இருவரும் தனிமையில் இருந்தும் வந்துள்ளனர். அதன் பலனால் அந்த இளம்பெண் கர்ப்பமாகி உள்ளார். அதனை வீட்டில் தெரியப்படுத்தாமல் இருந்து வந்த இளம்பெண் 8 மாதம் கடந்த பிறகு கர்ப்பமான விஷயம் வீட்டாருக்கு தெரிய வந்தது. உடனே அந்த இளம்பெண்ணை முசிறியில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். அங்கு அந்த இளம்பெண்ணுக்கு அழகான பெண் குழந்தை பிறந்த நிலையில் அது இறந்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் பிரசவம் பார்க்கப்பட்ட அந்த இளம்பெண் ஆபத்தான நிலையில் இருப்பதால் உடனடியாக இது குறித்து தகவலானது குளித்தலை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் செல்லவே மருத்துவமனை வந்த போலீசாரோ அந்த இளம்பெண்ணிடம் விசாரணை செய்ய முற்பட்டனர். அப்போது அந்த இளம்பெண்ணுக்கு உடல்நிலை மோசமானதால் மேல் சிகிச்சைக்காக மாவட்ட அரசு மருத்துவமனைக்கும் மாற்றப்பட்டார். அதைத் தொடர்ந்து நடத்திய விசாரணையில் பிறந்த பெண் குழந்தையை ரஞ்சித்தின் தம்பியான மகேஷ், மாமாவான முத்துசாமி, அப்பாவான நல்லத்தம்மி, அம்மாவான சந்திரா ஆகியோர் கடம்பர் கோவில் அருகே புதைத்துள்ளதும் தெரிய வந்தது. பின்னர் சம்பவ இடத்திற்கு சென்று குழந்தையின் உடலை தோண்டி எடுத்த போலீசார் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பியும் வைத்தனர். தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து மேற்கண்டவர்கள் கைது செய்து சிறையிலும் அடைத்தனர். தலைமறைவாக இருந்த ரஞ்சித்தையும் கைது செய்து குளித்தலை கிளை சிறையில் தற்போது அடைத்துள்ளனர். இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.